எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பச்சரிசியை வச்சு ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம் பொதுவாக நம்ம ஆப்பம் செய்யும் பொழுது இட்லி அரிசியும் கொஞ்சம் ஊற வைப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஆப்பம் மாவுக்கு வெறும் பச்சரிசியை மட்டுமே பயன்படுத்துகிறோம் ஒரு அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டோம் அதில் கால் கப்புக்கும் கம்மியாக வந்து உளுந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரே பவுலில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சுக்கணும் இந்த அரிசியும் உளுந்து ஊறிட்டுருக்கு இதே சமயத்தில் இன்னொரு பவுலில் எந்த கப்பில் வந்து நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கோங்க இந்த அவள் வந்து நல்லா கழுவிட்டு அதையுமே தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோங்க இது ரெண்டும் ஊறினதுக்கப்புறமா நம்ம மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஆப்பத்துக்கான மாவை மிக்சியில் வந்து அரைச்சி ரெடி பண்ண போகிறோங்க நான் வந்து இங்கே ஒரு கப்பளவுக்கு நல்லா வடித்த சாதம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இந்த சாதத்தையும் அதே சமயத்தில் ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த அவல் இது ரெண்டையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துங்க ஃபஸ்ட்டு நல்லா வலுவல்னு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து ஆப்போ சாஃப்ட்டாக வருங்க இது மாதிரி அரைச்சு எடுத்ததுக்கப்புறமாங்க அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் உங்கள் கிட்டே பெரிய மிக்சர் ஜார் இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சாதத்தையும் அவளையும் அடித்ததுக்கப்புறமா அதுலேயே நீங்கள் அரிசியும் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசியுமே நல்லா நைஸாக அரைச்சு எடுத்தாச்சுங்க இது மாதிரி அரைச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம முதலையே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சாதம் அவல் மிக்ஸோடு சேர்த்துங்க நல்லா கலந்து வச்சுக்கணும் நம்ம இது மாதிரி கலக்கும் பொழுதுங்க உப்பு எதுவுமே சேர்க்காம கரைச்சி எடுத்துக்கிறோம் இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டே இந்த மாவை வந்து நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு புளிக்க வச்சுக்கணுங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட பாத்திரத்தில் தேவையான அளவு மாவை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை புளிக்க வச்சு வச்சுக்கலாம் நம்மளுடைய மாவு வந்து கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து மணி நேரம் போல் நமக்கு புளிச்சு வரணுங்க அப்போ தான் ஆப்பம் வந்து சுடும்பொழுது நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் நமக்கு மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு மேலே வந்து நம்ம மாவை வந்து இது மாதிரி நகர்த்தி பார்க்கும்போதே சூப்பராக சாஃப்டாக வந்து மாவு உப்பி வந்திருக்கு இப்போ இந்த மாவை வந்து ஒரு முறை நல்லா கரைச்சி விட்டுக்குங்க ரொம்பவும் போட்டு கரைச்சிடக்கூடாது இது மாதிரி கரைச்சதுக்கப்புறமாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம விருப்பப்பட்டால் ஆப்பசோட ஒரு சிட்டியை வந்து சேர்த்துக்கலாங்க நமக்கு மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கிறதுனால நான் இன்றைக்கி ஆப்பசோட சேர்க்கலை இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்த தேங்காய் பால் வந்து நீங்கள் வந்து அரை அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்து இந்த மாவை மறுபடியும் ஒரு முறை கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆப்பம் வந்து ஆப்பம் சுடுறதுக்கு ரெடிங்க அடுப்பில் ஆப்புக்கடாய் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ஆப்பம் மாவை வந்து ஊற்றி ஆப்பமாக சுட்டு எடுத்துக்க போகிறோம் இங்கே நமக்கு ஆப்பச்சட்டி ரொம்பவுமே சூடாக இறக்கூடாது மீடியமான சூடு இருக்கும் பொழுது தான் நமக்கு ஆப்பம் வந்து நல்லா வெந்து வர்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இது மாதிரி மாவு ரெண்டு கரண்டி ஊற்றிங்க நல்லா சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஆப்பம் வெந்ததுக்கப்புறங்க நமக்கு நல்லா கமகமன் வாசனை வரும் அப்போ நீங்கள் மூடியை திறந்துட்டு ஆப்பத்தை அழுங்காமல் சைடில் வந்து ஸ்பூன் வச்சு ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு அப்படியே ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தாங்க அவ்வளோதாங்க சுலபமாக நம்ம ஆப்பம் சுட்டு எடுத்தாச்சு நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு நம்ம தேங்காய் பால் அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்குங்க ஆப்பம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் பால் காம்பினேஷனோட கொடுத்து பாருங்கள் குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க நீங்களும் வீட்டில் ஒரு முறை இந்த ஆப்பமாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க உங்களுக்கு இந்த சிம்பிளான முறையில் நம்ம செஞ்ச ஆப்பமாவு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டூ ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டூ ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க